ஹாய், வெல்கம் டு சுவாதிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு டின்னர் ஐட்டம் ரைஸை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தக்காளியோ எதுவும் மசாலாவோ எதுவுமே கிடையாது. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பாடு செய்ய போகிறோம். இப்போ என்கிட்ட வந்து பச்சை மிளகாய் இல்லை, மல்லி இலை இல்லை, இதெல்லாம் எல்லாமே நான் செய்ய போகிறேன். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாலு பேருக்கு ஆகிற மாதிரி சாதம். நான் வந்து இது வந்து அரை கிலோ அரிசியில் வந்து சாதம் வந்து குக்கரில் வச்சு வச்சுருக்கேன். இது வந்து மூணு வெங்காயம், ஒரு ஆள் இப்போ தனியாக ஒரு ஆளுக்கு மட்டும் செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே வெங்காயம் போதும். இப்போ நாலு பேருங்கிறதுனால கொஞ்சம் வெங்காயம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தாளிக்கு கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் தனியாக இதை அரைக்க முடியாதுங்கிறதுனால நான் தனியாக நசுக்க வச்சுருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். இது நான் இப்போ வந்து ரெடிமேட்டாக அப்படியே அரைச்சிட்டேன். இப்போ சோம்பு தாளிக்கிறதுக்கு இது வந்து பெப்பர் பொடி, பெப்பரும் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்க பொடி, இது சீரகம், இது வந்து மஞ்சள் பொடி, தேவையான உப்பு. எங்கிட்ட கறி மசாலா பொடி இருக்குன்னு நினச்சிட்டேன். கறி மசாலா பொடி இல்லை, இல்லாதனால ஒரு சிட்டிக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கிறோம். சும்மா லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குவோம் அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பில் வந்து நான் வடைச்சட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கடுகு வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக போட போகிறோம் அவ்வளோதான். இப்போது இந்த கடலைப்பருப்பு, உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கொடுக்கும் டேஸ்ட்டு. அந்த சாதத்தில் வரும்போது மொறுமொறுன்னு இருக்கும். சோம்பு ஒரு டீஸ்பூனு, சீரகம் வந்து ஹாஃப் டீஸ்பூனு, பெருங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இதிலே வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து ஒன்றாவே பதங்கிடும். வெங்காயம் நல்லா வறுபடணும். இப்போ இதுக்கு நான் சாதத்துக்கே தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்க போகிறேன். அப்போ தான் வந்து வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும். சாதத்துக்கு நான் சாதத்துக்கு போட்டு வடிக்கலை, அதனால் நான் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இது வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். தக்காளியோ எதுவுமே கிடையாது, எம்டி ரைஸ் தான், ஆனியன் ரைஸு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப நீங்கள் வேணால் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸு, ரோடோர கடையிலலாம் ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்கும். இது நான் வீட்டில் செஞ்சு பார்த்து என் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் உங்களுக்கு இது வீடியோவை போடுவேன். இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் ரைஸோடு செய்யும் போது, ரைஸோடு அந்த வெங்காயம் தடுப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கறி மசாலா பொடிக்கு பதிலாக பிரியாணி மசாலா போடுறேன். நீங்கள் கறி மசாலா பொடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் கொடுக்காது. எங்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்சி மிளகாய் பொடி, அதனால் இந்த கலர் வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் கடை இதெல்லாம் ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும். நான் வந்து இப்போ இந்த கொரோனா பயத்தினால இந்த மஞ்சள் அதிகமாக நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சத்து, அதனால் நான் மஞ்சள் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதே கறி மசாலா பொடி போட்டோம் அப்படின்னா அந்த கலரையும் வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் கிடைக்கும், ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ பிரியாணி மசாலா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ரெட் கலராக தான் இருக்கும். இப்போ இது ரெண்டு நிமிஷம் இப்படியே வதங்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி, ஒரு அஞ்சு நிமிஷம் தேவையில்லை. என்னோடய அடுப்பு ஸ்லோவாக ஏறியுது, அதனால் அஞ்சு நிமிஷம் உங்கள் அடுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும். இதை கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, தெரியுதுங்களா? எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இதை அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சாதத்தை கொட்டிடலாம். சாதம் கொட்டிட்டு கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் தான் வச்சு கிண்டணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமை வச்சுட்டு நல்லா இப்படி கிண்டி கொடுக்கணும்.
மல்லி இலை இருந்துச்சுன்னா மேலே அழகாக தூவி விட்டு, பச்சை மிளகாய் இல்லை என்கிட்ட, பச்சை மிளகாய் கிடைக்கல, நான் மார்க்கெட் போனேன், இன்றைக்கி பச்சை மிளகாய் மல்லித்தலை ரெண்டுமே கிடைக்கலங்க. இல்லைன்னா அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே இந்த மல்லித்தலையும் பச்சை மிளகாவும் எனக்கு கிடைக்கல. காரம் வந்து நான் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. இது நாலு பேருக்கு தகுந்த மாதிரி காரம். நல்லா உதிரி உதிரியாக சாதம் பாருங்கள், உதிரியாக இருக்குது. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இப்படி கைவிடாமல் கிளறி விட்டிங்கன்னா அடியும் பிடிக்காது, இந்த தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது, மினுமினுப்பாக இருக்கும் ரைஸ் நல்லா. கிச்சு ஏதாவது உங்கள்கிட்ட சாஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும் இந்த ரைஸு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சோயா சாஸு, சில்லி சாஸு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கிளறி விட்டுட்டேன். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சும்மா சின்ன ஸ்பூனில் நான் பெப்பர் பொடி சேர்த்துறேன். பத்தலை அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கூட மேலே தூவி சாப்பிட்லாம். இது வந்து சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லை பச்சை மிளகாய் கடித்து சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். அடிக்கடி ஹோட்டல் போகிற பிள்ளைங்க வந்து இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹோட்டல் ஞாபகம் வராது. அவ்வளோ தான், பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். லைட்டாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி ஜம்முன் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் அம்மா கொஞ்சம் உப்பு வியாதி இருக்கிறதுனால எங்கள் அம்மா உப்பு போதுங்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இது நல்லா சூட்டோடு கிளறிட்டோம் அப்படின்னா உப்பு வந்து கிளறிடும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சாப்பிட்றலாமா? வாங்க சாப்பிட்றலாம். கட்டில் பரிமாறி டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நீங்களே வந்து உங்களுக்கு செஞ்சு பாருங்க. மாறுதலாம் லெமன் ரைஸ், தக்காளி சாதம் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து வித்தியாசமாக வெறும் ஆனியன் மட்டும் வச்சு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே பிள்ளைங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு?